வணக்கம், இது வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். நடு திராவிட மொழி என்று அழைக்கப்படுவது கோண்டி மொழி. மால்டோ மொழி பேசும் இடம் ராஜ்மஹால் குன்றுகள், சந்தால் பர்கானா. மத்திய பிரதேச பஸ்தார் பகுதியில் பேசப்படும் மொழி பர்ஜி. தாராநாத் என்பவர் எழுதிய புத்த மத நூலில் தமிழை குறிக்க அவர் பயன்படுத்திய சொல் திறமில. விளக்கை பெருகவை என்பது மங்கள வழக்கு. படித்தவர்களைப் போல இலக்கணத்தின் நெகிழ விடாமல் கடுமையான இலக்கணத்துடன் பேசுவோர் நாட்டுப்புற மக்கள் என்று கூறியவர் வென்ட்ரியே. துப்பாக்கி, வான்கோழி ஆகிய சொற்கள் துருக்கி மொழி சொற்கள். போர்ச்சுகீசியத்திலிருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் பரங்கி, பீரங்கி. மனம் ஒரு குரங்கு என்ற நாடகத்தை எழுதியவர் சோ ராமசாமி. அறவிலை வணிகன் அல்லன் என்று குறிப்பிட பெறும் அரசன் ஆய். கைலாய மலையை பெயர்க்க கருதிய ராவணன் பற்றிய செய்தியை உரைக்கும் சங்க நூல் கலித்தொகை. முழுவதும் கனவிலே கண்ட கதையாக அமையும் காப்பியம் நீலகேசி. வண்புள்ளி என்ற அடைமொழியை உடையவர் மாறன் பொறையன். குரல் சங்க இலக்கியத்துக்கு முந்தியது என்று கூறியவர் சோமசுந்தர பாரதியார். மனு நூலில் இருந்து திருக்குறளை வேறுபடுத்தி உரைத்தவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. முதல் நூலால் பெயர் பெற்றது பாரதம். கருத்தனால் பெயர் பெற்றது தொல்காப்பியம். அளவினால் பெயர் பெற்றது நாலடி நானூறு. மிகுதியால் பெயர் பெற்றது கலவியல். பொருளால் பெயர் பெற்றது அகப்பொருள். செய்வித்தோனால் பெயர் பெற்றது சாத வாகனம். தன்மையால் பெயர் பெற்றது நன்னூல். இடுகுறியால் பெயர் பெற்றது கலைக்கோட்டு தண்டு. ஐயின் இணையெழுத்து இ, அவ்வின் இணையெழுத்து ஊ. தானம் என்பது பிறப்பிடம். எக்கொற்றன் என்பது புறவினா. எவன் யாவன் என்பன அகவினா. ஆயுதம் தலையை இடமாக கொண்டு பிறக்கும். சந்தியக்கரம் என்பது ஐ அவ். மொழிக்கு இறுதி எழுத்துக்கள் 24. வேற்றுநிலை மெய்மயக்கம் 14. உடனிலை மெய்மயக்கம் 16. நன்றி.